வணக்கம். உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து தி ஒயிட் டைகர் அப்படிங்கிற புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை எழுதினது வந்து அரவிந்த் அடிகா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான புத்தகம். இது ஒரு ஃபிக்ஷன். உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நிறைய ஃபிக்ஷன் கொண்டு வர்றதில்லை இந்த சேனல்ல. பட் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். இந்த புத்தகம் நிறைய மில்லியன் ஏற்கனவே வந்து சேல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இருக்கு. இந்த புத்தகம் வந்து ஒரு பிளாக் ஹியூமர், ஒரு சர்காஸ்டிக் புத்தகம். ஏன் சர்காஸ்டிக் புத்தகம், ஒரு பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம எல்லாம் பெருமைப்படுற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம நாட்டில். இந்தியா வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டே இருக்கு. அது வந்து டெக்னாலஜி ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இந்தியன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தில் பொலிட்டிக்கல் கரப்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆகட்டும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆகட்டும், அதே மாதிரி கீழ்ப்பட்ட மக்கள் மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பாகட்டும், இது அத்தனையுமே வந்து ஒரு பிளாக் ஹியூமரில் சர்காஸ்டிக்காக ஒரு ஸ்டோரி, ஒரு கதை மூலமாக வந்து இந்த அரவிந்த் அடிகா அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த புத்தகம் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பற்றின ஒரு புத்தகம். அதாவது பல்ராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த புத்தகத்தினுடைய ப்ரொட்டகானிஸ்ட். இவர் வந்து, இவருடைய பேர் வந்து பல்ராம் ஹல்வாய். அந்த ஹல்வாய்ங்கிறது என்னென்னா அவருடைய சர்நேம், அவருடைய காஸ்ட். அவங்களுடைய காஸ்டில் இவங்க வந்து ஸ்வீட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸ்வீட் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு லோவஸ்ட்டு காஸ்ட்டு அந்த சொசைட்டியில். ஸோ இந்த பல்ராம்ங்கிறவர் வந்து தன்பாத் அப்படிங்கிற வடநாட்டில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல லக்ஷ்மகட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இந்த பல்ராம்ங்கிறவர் பிறக்கிறார். ஸோ இந்த புத்தகத்தில் இவங்க வந்து இந்த அரவிந்துங்கிறவர் என்ன பதிவிடுறாருன்னா, அதாவது நிறைய மாணவர்களுக்கு இன்னைக்கும் இந்தியாவில் குறைந்த சமூகத்தை, தாழ்ந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ இந்த பல்ராம்ங்கிற பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன். இந்த பையனுடைய அப்பா வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு. வீட்டில் பணம் இல்லை, இவரால் வந்து அந்த பையனை வந்து ஸ்கூலில் படிக்க வைக்க முடியலை. ஆனால் அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன். ஸோ அதன் காரணமாக ஸ்கூல்லேருந்து இந்த பையன் ட்ராப் அவுட் ஆகி இந்த பையனும் இந்த பையனுடைய பிரதரும் ஒரு ஒரு டீ ஸ்டாலில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த டீ ஸ்டாலில் வேலைக்கு போகும்போது கூட அந்த பையனுடைய நாலேஜ், அந்த ஹங்கர்னு சொல்லுவோம் பாருங்கள், நாலேஜுக்கு அது ரொம்ப அதிகம். இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த டீ கடையில் வர்ற அந்த கஸ்டமர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறத இந்த பையன் வந்து கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஸோ இந்த பையனுடைய அந்த நாலேஜ் ஹங்கர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்கெங்கே இந்த பையன் போகிறானோ அந்த அங்கெல்லாம் இந்த பையன் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். இந்த பையன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இந்த புத்தகத்தை வந்து காமிச்சிருக்காங்க. என்ன ஆகுது, இந்த பையன் வந்து பெரிய பையன் ஆகிறான். பெரிய பையனாகி ஒரு டிரைவர் லைசன்ஸை எப்படியோ வாங்கி ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்கார வீடு, அந்த தன்பாத்தில் அந்த லக்ஷ்மண்கட் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டில் இந்த பல்ராம்ங்கிற பையன் வந்து டிரைவராக போகிறாப்புல. அந்த பணக்கார வீடு என்னென்னா கரப்டட் வீடு. அங்கே வந்து இருக்கிற அத்தனை பேருமே கரப்டடு. ஏழைகளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து மைன் வச்சுருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து பிரைப் கொடுத்து 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 டேக்ஸ் கொடுக்காமல் இந்தியாவில் வந்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டுறாங்க. ஸோ இந்த பல்ராம்ங்கிற பையன் வந்து அங்கே டிரைவராக போய் அதன் பிறகு ஒரு முறை இந்த பல்ராமுக்கு வந்து டெல்லி வர்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பல மாதங்கள் டெல்லியில் அவருடைய அந்த பல்ராமனுடைய ஓனர் மிஸ்டர் அசோக் அப்படிங்கிற ஒருத்தரோட டெல்லி வர்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மிஸ்டர் அசோக், பல்ராம், அசோக்கோட வைஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து டெல்லி வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்னா, டெல்லியில் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ்க்கு இவங்க வந்து பிரைப் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. ஸோ இப்படி வரும்போது இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக, இன்னும் நெகட்டிவாக மாறிட்டே இருக்கிறான் அந்த பையன். ஏன்னா இந்த பையன் வந்து நடக்கிறது அத்தனையுமே பார்த்துக்கிட்டு ஒயிட் டைகர், ஒயிட் டைகர்னா அதையும் நான் உங்களுக்கு இந்த டைட்டிலுடைய முக்கியத்துவத்தை சொல்லிடுறேன். இந்த ஒயிட் டைகருங்கிறது வந்து எப்போது ஒரு முறை தான் இந்த இந்த வனத்தில் அனிமல் கிங்டத்தில் வந்து வரும் ஒரு வித்தியாசமான திங்கிங். அந்த பையன் எப்போவுமே அந்த ஒயிட் டைகருங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல்.
அதே மாதிரி இந்த பல்ராம்ங்கிற பையனும் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன், மற்றவர்கள் போல் இல்லாமல். இதில் வந்து அவர் ஒரு ஒரு ரூஸ்டர் ஹூப் அப்படின்னு ஒரு ஃபிலாசபி வைக்கிறார் அரவிந்த் அடிகா. என்னென்னா, மக்கள் ஏன் வந்து இந்தியாவில் வந்து இன்னும் வந்து அடிமையாகவே இருக்கிறாங்க அப்படின்னா, தனக்குத்தானே யாரும் கேள்விகள் கேட்கறதே இல்லை. இன்னும் நிறைய மக்கள் இந்தியாவில், உயர்ந்த மக்களுக்கு, அது ஜாதியில் உயர்ந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை பணத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னும் ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்கிறாங்க தவிர அவங்க வந்து பணக்காரர்கள் போல வரணும் அப்படின்னு நினைக்கல. இதை தான் வந்து இவர் ரூஸ்டர் கூப் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியை சொல்கிறாரு. இந்த பல்ராம்ங்கிற அந்த பையன் ஒயிட் டைகர் மாதிரி அடுத்தவங்களை மாதிரி இருக்கக்கூடாது, தான் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறார். ஸோ ஸ்கூலில் படிக்க முடியாமல் டீ ஸ்டாலில் ஒர்க் பண்ணி டிரைவர் ஆகி டெல்லி வந்ததும் அவர் அவருடைய பாஸ் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, பாஸும் கரப்டடு, அவங்க வந்து பணம் வந்து பேக் பேக்காக பணத்தை வந்து டெல்லியில் பொலிட்டிஷியன்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நைட்டு இந்த பல்ராம்ங்கிற பையன் ரொம்ப ப்ரூட்டலாக அவருடைய பாஸை வந்து கொண்டுட்டு மர்டர் பண்ணிட்டு பாஸ்ட்ட இருக்கிற கேஷ்லாம் எடுத்துட்டு கூட இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் ஒரு சின்ன பையனையும் கூட்டிக்கிட்டு டெல்லியிலேருந்து பெங்களூர் வந்துடுறாங்க. பெங்களூர் வந்து இந்த பல்ராம்ங்கிற பையன் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரினர் ஆயிடுறாரு. ஏன்னா பணம் இருக்குது கையில், அப்புறம் வந்து சிஸ்டம் கரப்டடு, அதனால் இந்த பணத்தை வச்சு ஒரு ஃப்ளீட் ஓனர் ஆயிடுறாரு. இவர் வந்து வண்டியெல்லாம் நிறைய, காரெல்லாம் நிறைய வாங்கி இந்த காரெல்லாம் வந்து பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனிக்காக ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃப்ளீட் ஓனர் ஆயிடுறாரு. எப்படி ஒரு மர்டரராக இருந்து இவ்வளோ கரப்டாக இருந்து இந்த இவர் வந்து ஓனராக இருக்கிறார் அப்படின்னா, அதுதான் இந்தியாவினுடைய கரப்ட் சிஸ்டம். இவர் பெங்களூர்லேயும் கரப்ட் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸை வந்து கரப்ட் பண்ணுறாரு, பாலிட்டிஷியன்ஸை கரப்ட் பண்ணுறாரு, கரப்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினியராக இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி இந்த புஸ்தகம் வந்து ஒரு பிளாக் ஹியூமர், ஒரு சர்காஸ்டிக் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இந்தியாவில் இருக்கிற அந்த அந்த பேக்வேர்டு சிஸ்டம், பொலிட்டிக்கல் கரப்ஷன், அப்புறம் வந்து போலீஸ் கரப்ஷன், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இது அத்தனையுமே இந்த ஆத்தர் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தினுடைய உரைநடை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, ஒரு ஆறு நைட்டு பல்ராம் பெங்களூரில் இருந்து தன்னுடைய கதையை லெட்டராக எழுதுறார். ஏன் லெட்டராக எழுதுறாருன்னா, சைனாவிலிருந்து அந்த பிரீமியர், சைனாவினுடைய பிரீமியர் வந்து இந்தியா வர்றதாக இவருக்கு தகவல் கிடைக்குது. ஸோ இவர் ஒரு இமேஜினேட்டிவாக, கற்பனையாக அவருக்கு லெட்டர் எழுதுறது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இவர் வந்து ஒவ்வொரு நைட்டாக எழுதுறாரு. மொத்தம் ஆறு நைட் இதில் கவர் ஆகிருக்கு. இந்த புஸ்தகத்துக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஒரு பேடு ப்ராக்டிசஸை வந்து எப்படி கொண்டு வந்து வெளியே காமிக்கிறது. ஸோ ஒரு ஃபிக்ஷன் மூலமாக, ஒரு கேரக்டர் மூலமாக இவர் ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையான புஸ்தகம், நான் ரொம்ப லைக் பண்ண புஸ்தகம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா நீங்கள் இந்த புஸ்தகத்தை கண்டிப்பாக வாங்குங்க, படிங்க. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.